வணக்கம் கைஸ் சாப்டர் 18 கார்லேஷன் அண்ட் ரெக்ரேஷனோட சம்மரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இந்த சாப்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ல உங்களுக்கு சம் வந்து 3 டைப்ஸாக வரலாம். ஒன்று வந்து டேபிள்ஸ் கொடுத்து அதில் எக்ஸும் ஒய்யும் இருக்கும், அதுல வந்து சமேஷன் எக்ஸ் ஒய், சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணி டைரக்டா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி வரும். ரெண்டாவது மாடல் எப்படி வரும் அப்படின்னா, தியரி டைப்ல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ராங் பேர் கரெக்டட் பேர்னு ஒன்னு இருக்கும். ராங் பேர் வச்சு ஒரு ரேங்க் கார்லேஷனா சாரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க வந்து கரெக்டட் பேர் வச்சு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். இதுல கொஸ்டின்ல இது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கோவேரியன்ஸ் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சு அதுல இருந்து சமேஷன் எக்ஸ் ஒய் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ்ல இருந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒய்ல இருந்து சமேஷன் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் பார் ஒய் பார்ல இருந்து சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய் கண்டுபிடிச்சு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம கரெக்டருக்கு கண்டுபிடிப்போம். இப்போ அதுக்கப்புறம் கரெக்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல இது ரெண்டுல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினாலும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதோட வேல்யூஸ் வந்து எப்படி லைஸ் ஆகும் அப்படின்னா, -1 to 1 பிட்வீன்ல தான் ஆரோட வேல்யூ வந்து லை ஆகும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்மே டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து எக்ஸ் ஒய் இருக்கும், அதுக்கு ரேங்க் கண்டுபிடிப்போம். அதோட ரேங்க் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும். ரேங்க் எதுவுமே ரிப்பீட் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு டேம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த டேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும், இப்ப 2 times ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா 2³-2 போடணும், 5 times ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா 5³-5 போட்டு அந்த இது மட்டும் தனியா ஃபைன் பண்ணிட்டு அதை இந்த d² கூட நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா சேம் தான், இந்த ஒரு டேம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்லயுமே ஒன்னு ஆப்ஷன்ல வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நெகட்டிவ் கார்லேஷனா பாசிட்டிவ் கார்லேஷனானும் கேட்கலாம். அதை நீங்க வந்து கொஸ்டின் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்கரண்ட் டிவியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்கரண்ட் டிவியேஷன்ல 2c-m/m கொடுத்துருக்காங்க. சிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சைன் கண்டுபிடிப்போம். சைன்ல எக்ஸுக்கு சைன் கண்டுபிடிக்கணும், ஒய்யோட சைன் கண்டுபிடிக்கணும், ரெண்டு வேல்யூவும் ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர்றதுல பாசிட்டிவ் சைன்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் சியோட வேல்யூ. சிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ், எம்ங்கிறது சைன். ஓகே, எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பேர், எத்தனை பேர் வருது அப்படிங்கறத. எம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எத்தனை காலம்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இப்ப 8 columns இருந்துச்சு அப்படின்னா n-1 தான் எம்மோட வேல்யூ. m = n-1. சிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் சைன். நெக்ஸ்ட் டாபிக் ரெக்ரேஷன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னெல்லாம் வருதுன்னு பாக்கலாம். இதுல வந்து எப்படி க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் ஆன் ஒய் எஸ்டிமேட் ஒய் வேல்யூ, இல்லைன்னா எஸ்டிமேட் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் ஆன் ஒய் கொடுத்தாங்கன்னா எஸ்டிமேட் ஒய் எக்ஸ் வேல்யூ கேட்டிருப்பாங்க, ஒய் ஆன் எக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எஸ்டிமேட் ஒய் வேல்யூ கேட்டிருப்பாங்க. இப்ப எஸ்டிமேட் எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு x = a+by ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு தெரியணும். சோ பிக்கு என்ன ஃபார்முலானா, கோவேரியன்ஸ் ஆஃப் x, y/standard deviation y². இங்க பிக்கு பக்கத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அதைதான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒய் ஸ்கொயரா போடணும். அப்புறம் கோவேரியன்ஸ் எக்ஸுக்கு சேம் ஃபார்முலா தான், இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா சமேஷன் y² / n-y² தான் ஒரு ஸ்கொயர்னு போடணும். இதே தான் இப்போ எஸ்டிமேட் ஒய் வேல்யூன்னு கேட்டிருந்தாங்க, எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா y = a+bx ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். பிக்கு என்ன ஃபார்முலானா, இங்க இருக்க ஃபார்முலா தான், இங்க வேரியபிள் எக்ஸ் இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் x² போட்டிருக்கோம். இங்க ஒய் இருந்தனால y² போட்டோம், இங்க எக்ஸ் இருக்கிறதுனால x² போட்டிருக்கோம். கோவேரியன்ஸ் ஃபார்முலா ரெண்டுக்கும் சேம் தான். அதுக்கடுத்து x² y² இங்க y² போடுறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் x² x² / n-x²² போட்டிருக்கோம். எஸ்டிமேட்டட் எக்ஸ் கேட்டிருந்தாங்க ஒய் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல பண்ணணும்.
இல்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஒய் ஆன் எக்ஸ் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பி ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிங்க இல்ல பி எக்ஸ் ஆன் ஒய் கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம யூ ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா யூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ்னு இருக்கும், இங்க வி ஈக்குவல் டு சி பிளஸ் பி ஒய்னு இருக்கும். இப்ப நீங்க இதை வந்து யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை பி அந்த ஃபார்மேட்டு கொண்டு வாங்க, பியை வந்து ஒய் மைனஸ் சி பை கியூ அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கியூ பை பி இன்டூ பி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பி இன் வி யூ அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ல ஒய் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க வந்து கியூ பை பி அப்படின்னு வரும், எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர்ல பி கியூனே வந்துடும். ஓகே, அதே மாதிரி இங்க ஒய் எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மாறிதான் இருக்கும், வி யூன்னு இருக்கும். இங்க எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா இங்க யூவின்னு இருக்கும், ஒய் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா இது மாறி இருக்கும், வி யூ அப்படின்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுவும் பி கியூன்னு இல்லாம கியூ பை பி அப்படின்னு இருக்கும். இப்ப ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தாதான் நம்ம வந்து அசியூம் பண்ணது கரெக்ட் அப்படின்னு வரும். சம்டைம்ஸ் டைரக்டா ஒய் ஆன் எக்ஸ் எக்ஸ் ஆன் ஒய்னு மென்ஷன் பண்ணாம ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் நம்ம ஒரு ஈக்குவேஷனை எக்ஸ் ஆன் ஒய்னு அசியூம் பண்ணுவோம், இன்னொரு ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸ் அசியூம் பண்ணி அதுல இருந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். நம்மளோட அசம்ஷன் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ரெண்டு கோஎஃபிஷியன்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் வந்துச்சுன்னா உங்களோட அசம்ஷன் கரெக்டா. எக்ஸ் பார் ஒய் பார் கேட்டிருந்தாங்க இல்ல அர்த்தமெட்டிக் மீன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் ஜஸ்ட் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, லாஸ்ட் டாபிக்கா ப்ராபபிள் எரர் இருக்கு. ப்ராபபிள் எரர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை ரூட் என். இதுல என்னும் கொடுத்திருப்பாங்க, ஆறும் க்வெஸ்சன்லயே கொடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் எரர் கொடுத்து ப்ராபபிள் எரர் கேட்பாங்க. ஸோ ப்ராபபிள் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரர் இன்டூ 0.674 இல்ல ஆர் வேல்யூ என் வேல்யூவும் கொடுத்து ப்ராபபிள் எரர் கேட்டாங்கன்னா ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை ரூட் என். ஓகே, லிமிட் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா பி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர். ஆர் வேல்யூ க்வெஸ்சன்ல இருக்கும், ப்ராபபிள் எரர் வந்து இதுல இருந்து ஃபைன் பண்ணிருப்போம். ஆர் கூட மல்டிப்ளை ஆட் பண்ணணும், இன்னொன்னா ஆர் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ லிமிட் எழுதும் போது ஸ்மால் நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்பருக்கு போகணும். ஸோ 0.something இருந்து கிரேட்டஸ்ட் வேல்யூக்கு 2 போட்டு லிமிட் எழுதுங்க. ஓகேயா, நம்ம 5 பாட்டு பார்த்தோம், அதுல உள்ள ஃபார்முலா எல்லாம் இந்த வீடியோல வந்துருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்டா போட்டு விடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.